வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அதாவது 50 செம்பரியாடு போதும் அப்படிங்கிறப்பறம் ஒரு அண்ணாச்சு, அந்த பண்ணைக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது 50 செம்பரியாடையுமே அதிகமான மேய்ச்சல் இல்லை, கையரை தான் அதிகமாக வச்சு வளர்க்குறோம். அதாவது வந்து 50 செம்பரியாடுகளுக்கு ஒரு மாப்பிள்ளை கடா வச்சுருக்குறோம், ரெண்டு கொடியாடுகள் வச்சுருக்குறோம் தண்ணியில் இறங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணாச்சி சொன்னாப்பில். இதில் வர்ற குட்டிகளை மட்டும் தான் நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த கொடியாடை வந்து 45 ரூபாய்க்கு கேட்டாங்களா ஒரு நண்பர், அதையும் வந்து அந்த அண்ணாச்சி கொடுக்கலையாம். அதாவது ஆடுகள் வந்து மழை நேரத்தில் வந்து தண்ணியில் வந்து குளிப்பாட்ட மாட்டாங்க, வெயில் நேரத்தில் வந்து வாரம் 2 முறை கண்டிப்பாக தண்ணியில் நினச்சி குளிப்பாட்டுறாங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது ஆடுகள்லாம் தண்ணியில் குளித்து எஞ்சி வெளியே வர்றதை பார்க்க, அதாவது ஒரு பொட்டு அழுக்கு இல்லாமல் எவ்வளோ துப்புரவாக நல்லா நீட்டாக குளித்து எஞ்சி எப்படி வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா. அதாவது ஆடுகள் நீச்சல் நீந்தும் போது அதாவது காலுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், மதுரையிலேருந்து நம்பி வாரிங்க, கண்டிப்பாக 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 இல்லைன்னா வர்ற வாய்ப்பே கம்மி தான். கண்டிப்பாக பொட்டு கடாய்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நம்ம ஊரில். இப்போ வந்து எல்லாமே ராக்கடாய ஆன காரணம் என்ன காரணம்? ஆமாம், அப்படியே அந்த கிடாய மாத்தியில அப்படியே ராக்கடாய மாறிடுச்சு. சரிண்ணே, இது எப்பயிலிருந்து நம்ம ராக்கடாய மாற காரணமாச்சு? எல்லாம் இப்போ ஒரு 10-15 வருஷம் கிட்ட தான், 11 வருஷம் இங்கிட்டு தான். சரிண்ணே, ஆனால் அதாவது வெள்ளத்தலை இந்த கண்கருப்பு அந்த மாதிரி இருக்கும், எங்கேயோ ஒரு புட்டு இருக்கும். சரிண்ணே, பெரும்பாலும் பொட்டு எங்கிட்டு சுமாராக தான் இருக்கும். சரிண்ணே, இப்போ வந்து அப்படியே சனஞ்சனமா மாறி அப்படியாவும் இந்த மாதிரி இதாகிடுச்சா, நல்ல ஃபேமஸ் ஆயிருச்சு. ஆனால் அதாவது பொட்டு கடாய்களுக்கும் ரா கடாய்களுக்கும் என்ன வித்தியாசம் ஏற்படுது? இது கொஞ்சம் கணுதுமா தெரியும் நிறம். சரிண்ணே, அது கொஞ்சம் விட்டு தெரியும், விட்டு தெரியும். ஆனால் அதாவது முத காலத்துல வந்து இந்த மாதிரி ராவா தான் இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து மறுபடியும் பொட்டா மாத்தினாங்க. இப்ப மறுபடியும் ராவாவது, இதை பொட்டா மாத்த முடியுமா? பொட்டு கடாய போட்டா பொட்டு பொடி போட்டா போட்டாச்சுன்னா பூச்சி போர் போட்டு போட்டா அந்த மாதிரி உழுவும். இனிமே ஆளுக்கு அந்த மாதிரி போட மாட்டாங்க. போட மாட்டாங்க, என்ன காரணம்னு? காரணம்னா இதுக்கு வந்து விலை அதிகம். சரிண்ணே, பார்க்கவும் கடுதுமா தெரியும். சரிண்ணே, இந்த கடாய்களுக்கு இந்த ஆடுகளுக்கு ஆடு வளர்ப்புல வந்து முதல் கட்டமா வந்து லாபம் நஷ்டம் ரெண்டுமே வரும். அதாவது வந்து நீங்க வந்து நம்ம ஆடுகள் வளர்க்கறது வந்து லாபம் நஷ்டம் ரெண்டுமே வரும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி சமாளிச்சுக்கிறீங்க? சரியா வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சு. சரிண்ணே, ஆனா அதாவது சில ஆடுகளுக்கு வந்து பிபிஆர் நோய் இந்த வாய்க்கான கால்கான வருது, அந்த மாதிரி நீங்க வந்து தடுப்பூசி முன்னுக்குட்டி எப்ப போடுறீங்க? கோடையிலே போட்டுருங்க, தடுப்பூசி முன்னாலே போட்டுருங்க. சரிண்ணே, அப்படின்னா நம்ம செம்பு ஆடுகள் வளர்த்தா நிச்சயமா மக்களுக்கு லாபம் இருக்கு. நல்ல லாபம் வெள்ளாட்டோட. அதாவது செம்பு ஆடுகள் வளர்க்கற மக்களுக்கு சொல்லுங்க, என்ன மாதிரி வளர்க்கணும்னு? என்ன மாதிரி வளர்க்கணும்னா, இப்ப உங்ககிட்ட இருந்து ஒருத்தங்க 10 குட்டி வாங்கிட்டு போறாங்க, அவங்க என்ன பண்ணி வளர்க்கணும்? நம்ம என்ன நேரம் ஓடுறோமோ அதே ஏரியா போட்டாச்சுன்னா அந்த சீருக்கு வச்சிருக்கலாம், இல்லைன்னா அப்படி வச்சுக்க முடியாது. காட்டு மேய்ச்சல் சும்மா கம்மா தண்ணியை குடிச்சு ஆடு கறங்க தண்ணி, ஓ அந்த மேய்ச்சலுக்கு கொஞ்சம் சீரா இருக்கும். அந்த மேய்ச்சல் தட்டுப்பாளையம் கொஞ்சம் கறங்கிட்டு தெரியும். இதான் மத்தவங்க ஆடுக்கும் உங்க ஆடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னைக்கு ஒரே ரெகுலரா வேறையா போட்டு இன்னைக்கு ஒரே சீரை வச்சிருந்தோம்னா அந்த ஆடு ரொம்ப திங்காது, ஒண்ணுமே செய்யாது. அது மட்டும் என்னைக்கு ஒண்ணு போல கட்டுவிடாம என்னைக்கு அந்த உடம்பாவது என்னைக்கு ஒண்ணு போல. சரிண்ணே, ஆனா இந்த ஆடுகளுக்கு பருத்தி கொட்டைன்னு வைக்கும் போது என்ன அளவு வைக்கிறீங்க? அளவெல்லாம் கிடையாது, அளவு கிடையாது. சும்மா சுருக்கமா நாங்க வட்ட அள்ளி போனோம், தின்னுட்டு மிச்சம் வைக்கும், அள்ளி வட்டம் அவ்வளவுதான், தின்னுட்டு மிச்சம் வச்சு இந்த மாதிரி வச்சா தான் அது வந்து ஆடு வந்து அந்த கண்டும் காணாம போறதா கூட குறைய தின்னு அந்த புள்ள முழுந்து ஏதாவது ஒண்ணு ஆகி வயிறு உப்புசம் எதை வச்சு வரும். சரிண்ணே, நம்ம கரெக்டா வச்சு போட்டு அந்த எல்லாத்தையும் ஒண்ணு ஓல போட்டு வந்து அந்த ரெகுலர் வரையில அதான் போயிருக்கு. ஆனாலும் அது குட்டி நல்லா போட்டு நல்லா வளர்க்கலாம். சரி, அதான் கண்டிப்பா என்னண்ணே. சரிண்ணே சரிண்ணே சார், ஓகே. மேய்ச்சல் முறையில வச்சிருக்கோம், பல்லு விட்டு அந்த மேய்ச்சல் கிழங்கி நடந்தாந்து போகும். மேய்ச்சல் கொண்டு போறீங்கன்னா ஒண்ணும் ஏற்படாம வச்சிருக்கணும். வச்சிருக்கும் போது அந்த பல்லு விட்டு ஆடு மேய்ச்சல் இல்லாத நேரத்துல ரொம்ப கேரிங்க ஆடு விட்டுரும். சரிண்ணே, நம்ம என்னைக்கு ஒண்ணு ஏற போட்டாச்சுன்னா அந்த ஆடுகளோடு மணி கட்டி விட காரணம் மணி கட்டி விடுறது ஒதுங்கிடும், மணி சத்தத்துக்கு ஒதுங்கிடும். 3 பேர் இருக்கீங்க, தம்பி இருக்காப்ல
உங்க தம்பி இருக்காப்ல, நீங்க மூணு பேர்ல யாரா ஃபர்ஸ்ட் இந்த ஆடுகளை சிறந்த முறையில பாத்துட்டு இருக்கிறது அப்படி? மூணு பேருமே சரிண்ண சரிண்ண, குடும்பத்தோட அப்படியே ஆடுகளை மொத்தம் பாத்துக்கறீங்க? சரிண்ண, ஃபுல்லாவே ஆடுதான். ஆடு விவசாயம் தான். சரிண்ண சரிண்ண, விவசாயம்னு சொன்னீங்கன்னா இப்ப என்னென்ன போட்டுட்டு இருக்கீங்க? உளுந்து. ஆனா அதாவது மக்காச்சோளம் பருத்தி அதெல்லாம் போடும் போது நம்ம அதை நம்ம ஆடுகளுக்கு யூஸ் பண்றீங்களா? பருத்தி வந்து பருத்திக்குள்ள அந்த குல போடுறோம்ல, சரி, அகத்தியும் துவரையும் போடுவோம். போடுவீங்க, அதை ஆடுகளுக்கு வைக்கிறீங்க. பருத்தி விலை இருக்கோ இல்லையா, அது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு குல வேணும். குல வேணும், புரட்டாசி மாத்து வரைக்கும் ஒடிச்சு கட்டுவோம். ஒடிச்சு கட்டுவீங்க, அது நல்லா சாப்பிடுவோம் நானு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, காலையில எத்தனை மணிக்குன்னு? அது காலையிலே கட்டுவீங்களா, சாயங்காலம் தான் கட்டுறீங்களா? நைட்டுக்கு. சரிண்ணா சரிண்ணா, அதாவது டைமே இல்ல, ஆனா ஆட்டுக்கு இறை வச்சுட்டே இருப்பீங்க? என்ன நேரம் இருந்தாலும் அஞ்சு அஞ்சா போட்டுக்கிட்டே இருந்தா தப்பு இல்ல, தவறு இல்லன்னு. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. சரி, ஆடுகளை வந்து எத்தனை முறை, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து குளிப்பாட்டுறீங்க நீங்க? வாரத்துக்கு ரெண்டு முறை. கோடை ஆயிட்டுனா சரிண்ணா, இப்ப நம்ம ஆடுகளை குளிப்பாட்டுற நம்ம மக்களுக்கு காட்டலாமானே? காட்டலாம். எப்படி ஆடு தண்ணிக்குள்ள இறக்குறீங்க வைக்கிறீங்க காட்டலாம். இந்த ஆடுகள் தன்னாலே தண்ணிக்குள்ள இறங்கிதுமா? கையில வச்சிருக்கிற குட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது என்ன? சரி, ஒரு நாள் இவ்வளவு தடமா இருக்கு, எட்டு நாள் ஆகுது. சரி, ஆனா அதாவது இந்த குட்டிகளுக்கு தடுப்பூசி எதுவும் போடுறீங்களா? போட மாட்டீங்க. எப்ப தடுப்பூசி போடுறீங்க? கொஞ்சம் பெருசாகணும். பெருசாகணும். பெருசுனா எவ்வளவு நாள் ஆகணும்? ஒரு மாசம் ஒன்றரை மாசம். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, லேசா போட்டு விட்டுக்கிடுவீங்க. சரிண்ணா, ஆனா அதாவது மூணு தலைமுறையா நீங்க வந்து செம்பரி ஆடு தான் வளர்க்குறீங்க. தாத்தா காலத்துல செம்பரி ஆடு தான். இந்த செம்பரி ஆடுல வந்து வருடத்துக்கு வந்து ஒரு ஈத்து போடுமா, ரெண்டு ஈத்து போடுதா? ஒன்னே கால் வருஷத்துல ரெண்டு ஈத்து. சரிண்ணா, ஒன்னே கால் வருஷத்துல ரெண்டு ஈத்து போடும்போது நீங்க எப்ப குட்டி விப்பீங்க? நாங்க வந்து மூணு புடி குட்டி இந்த மாதிரி குட்டி பேச்சு போட்டு போயிருவோம். சரிண்ணா, மதுரை பக்கத்துல இருந்து ஐயாவை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த குட்டி இந்த கிளி மூக்கு பெருவெட்டு கணம் வருது, சண்டைக்கு நல்லா இருக்கும். மதுரையில சரிண்ணா, மதுரைக்கு ஃபேமஸே வந்து பந்தயம் தான். என்னண்ணா, சரி, இது பந்தயத்துக்கு நல்லா இருக்கு. பொட்டைக்குட்டி கிடா இருக்கு. இந்த பொட்டைக்குட்டி வாங்க வந்துருக்கீங்க, ஐயா கிட்ட ரொம்ப பிரியப்பட்டு வந்து வாங்க வந்துருக்கீங்க. சரிண்ணா சரிண்ணா, ஆனா அதாவது நீங்க எப்படி ஐயாவை பாத்தீங்க, எப்படி வந்து? இல்ல, நம்மளுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மூலம் வந்தீங்க. நீங்களே தனியா வந்துட்டீங்க. பெரிய ஆடுகள் மாதிரி வந்துடும். நல்ல 3 மாசம் தான் ஆகுது. சரி சரி சரி, இந்த 3 மாசம் அப்படின்னா தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த குட்டி. கார்ல தான் வந்திருக்கீங்க, கார்ல கொண்டு போயிடலாம். ஆனா நீங்க வந்து பண்ணை முறையில வளர்க்குறீங்க, மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க? பந்தயத்துக்கு மட்டும்தான். வீட்டுல போட்டு வச்சுக்கிடுவீங்க? அதாவது இதுல இருந்து வறுக்க எடுக்கிறீங்களா நீங்க? வறுக்க எடுக்க கொண்டு போறீங்க? சரிண்ணா, ப்ரீடிங் எடுக்கிறதுக்கு, ப்ரீடிங் செட் எடுக்கிறதுக்கு கொண்டு போறீங்க? சரிண்ணா சரிண்ணா, ஆனா சக்சஸ் ஆகுமானே? ஆகியும் செய்யும், ஆகாமையும் இருக்கு, அதாவது ரெண்டுமே இருக்கு. என்னன்னா சரிண்ணா 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 சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணா.